ஸோ ரோமன் ரைன்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோனா, டபிள்யூடபிள்யூல சேர்ந்து எப்படி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யாருமே வேணாம், இவன் வேணாம், இவனை துரத்தி அடிங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை டபிள்யூடபிள்யூல இருக்காதீங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் இப்போ ரோமன் தான் எனக்கு வேணும், ரோமன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ரோமன் பெரிய ஆள். ஸோ ரோமன் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரைபல் சீஃப்ன்ற கேரக்டர் பண்ணிட்டு கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்துட்டு இப்போ வராமல் இருக்காரு. பட் திரும்பி வந்தாங்கன்னா அளப்படுற கிளப்புறோம் அந்த மாதிரி ரோமனோட என்ட்ரி இருக்கும். ஸோ ரோமன்ன்றவங்க எனக்கு வந்து 2012 நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அப்பையிலேருந்தே எனக்கு ரோமனை தான் பிடிக்கும். பட் நடுவில் வந்து ரோமனோட கேரக்டர் பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு அவர் வெறுத்தாலும், அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கியும் ரோமன்னு சொல்லுவோம், அதில் வந்து வேற ஒரு வார்த்தையை போட்டு வைக்கிறோம். ஸோ இப்போதைக்கு ரோமனை வந்து தேங்க்யூ ரோமன் சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஸோ இப்போ பிடிக்காதவங்களை பிடிக்க வைக்கிறது ரோமன் ரைன்ஸோட இது. நாமளும் அந்த மாதிரி தான், நம்மளை வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு அவங்க பிடிக்கிறவங்க பிடிக்குது பிடிக்கல அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நாம் நம்மளோட டேலண்ட்டை காட்டுறது மூலயமா அதை வச்சு நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். அதுக்கு ரோமன் தான் எக்ஸாம்பிள். ஸோ ரியல் டேலண்ட்டுன்ற இடத்துல ரோமனும் ஒரு இடத்துல வருவாங்க கன்ஃபார்மு. என்னடா எனக்கு ரோமனை பிடிக்கவே இல்லை, நீங்கள் ரோமனை பற்றி தான் பாராட்டி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் ரோமனை பிடிக்கல, ரோமன் நல்லா இல்லை, ரோமன் வேணவே வேணாம்னு சொன்னாலும், இந்த அவெஞ்சர்ஸ் எண்கேமில் கேப்டன் அமெரிக்கா இப்படி கையை எடுத்து இப்படி கட்டி இழுத்துட்டு வருவாங்களோ சண்டைக்கு, அந்த மாதிரி அங்கேருந்து நீங்கள் 1000-2000 பேர் வந்தாலும் ஒரே ஆளாக ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்மா வருவான், ரோமனோட ஃபேன். எஸ் ரோமன் ரைன்ஸ் மட்டும்தான், பிராக்லஸ்னர் இருந்தாலும் அண்டர்டேக்கர் இருந்தாலும் ஜான்சனாக இருந்தாலும் யாருமே வேணாம், அவங்களாம் ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு சிக்கன் பிரியாணி மாதிரியே ரோமனுக்காக மட்டுமே வருவான் இந்த சர்மா.